வணக்க மகளே நடிகர் சிவகார்த்திகேயனோட இருந்த பிரச்சனை விஜய் இருந்து விளக்கிய காரணம் அப்படின்னு பல விஷயங்களை ஓப்பனாக பேசியிருக்காங்க தொகுப்பாளினி பாவனா அவர்கள் என்ன நடந்தது அப்படின்றத வீடியோ கழம்பி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விஜய் டிவி விட்டு வெளியேறினதுக்கு இதான் காரணம்னு முதன்முறையாக மனம் திறந்து பேசியிருக்காங்க தொகுப்பாளினி பாவனா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பெட்டி தான் சமூக வலைதளங்கள் அவரில் பரவி வந்துட்டுருக்கு தமிழ் தொலைக்காட்சிகளில் எத்தனையோ பெண் தொகுப்பாளர்கள் வந்தாலும் விஜய் தொலைக்காட்சியில் இருந்து வரும் பெண் தொகுப்பாளினிகள் தான் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாக இருந்து வராங்க டிடி பிரியங்கா தொடங்கி சமீபத்தில் வந்த ஜாக்லின் வரைக்கும் ரசிகர்களுடைய மனதை கொள்ளை கொண்ட விஜய் தொகுப்பாளினிகள் ஏராளம் அந்த வகையில் விஜய் டிவியின் பிரபலமான தொகுப்பாளினிகளில் ஒருவங்க தான் வந்து பார்த்தோன்னா பாவனா இவங்க முதன் ரேடியோ ஜாக்கியாக தான் தன்னுடைய கெரியர் தொடங்கியிருக்காங்க பிறகு ராஜ் டிவியில் தொகுப்பாளினியாக இருந்தாங்க தொடர்ந்து தான் இவங்களுக்கு விஜய் டிவியில் தொகுப்பாளினியாக வாய்ப்பு கிடைச்சது ஒரு காலகட்டத்தில் விஜய் டிவியின் பெரும்பாலான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வந்தாங்க மேலும் விஜய் டிவின் மூலம்தான் மக்கள் அவங்களுக்கு பிரபலம் கூட கிடைச்சதுன்னு சொல்லலாம் அதோட இவங்க பிரபல நடிகர் சிவகார்த்தியோட சேர்ந்து எல்லாம் தொகுத்து வழங்கியிருக்காங்க பின் இவருக்கு கிரிக்கெட் விளையாட்டை தொகுத்து வழங்கக்கூடிய வாய்ப்பு வந்ததுமே அங்கே போயிட்டாங்க தற்போது இவங்க ஸ்டார்ட் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியில் ஐபிஎல் கிரிக்கெட் மற்றும் சர்வதேச சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கு தொகுப்பாளராக பணியாற்றி வராங்க அதோட பட நிகழ்ச்சி விருது விழா நிகழ்ச்சிகள் மட்டும் தொகுத்து வழங்கி வராங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலேருந்து இவங்க விஜய் டிவி பக்கமே வரதில்லை விஜய் டிவியிலிருந்து விலகியதற்கு குறித்து ரசிகர்கள் பலருமே கேள்வி கேட்டாங்க இந்த நிலையில் இது தொடர்பாக சமீபத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு பேட்டி எவ்வளவு தான் நம்ம பெஸ்ட்டு கொடுத்தாலும் ஆண்கள் தான் அதிகம் மதிக்கப்படுறாங்க பெண்களை இரண்டாவதாக தான் நினைக்கிறாங்க இது போன்ற சில காரணங்களால தான் நான் விஜய் டிவியில் இருந்து விலகிட்டேன் நான் விஜய் டிவியில் பணியாற்றிய போது சிவகார்த்தியனுடன் சேர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினேன் அவருடன் நான் அதிகம் பேசியது கிடையாது நான் தொகுப்பாளராக இருக்கும்போது அவர் விஜய் டிவியில் கண்டஸ்டண்டாக இருந்தார் அதன் பிறகு அவர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க ஆரம்பித்தார் நாங்கள் இருவரும் சேர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கணும் எங்களுக்குள்ள இருவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இடைவெளி இருந்துச்சு நான் மற்றவர்களிடம் பேசுவது போல் அவர் சகஜமாக பேசியது கிடையாது மாகாப்பாவுடன் எனக்கு நல்ல சிங்க் இருக்கும் மற்ற தொகுப்பாருடன் பணியாற்றும் போது இருவரும் என்ன பேசணும் என்பதை எழுதி வைத்து கொண்டு தான் பேசுவோம் ஆனால் மாக்காப்பாவுடன் பேசும்போது ஸ்பாட்லேயே பேசுவோம் அதே போல் அவரும் எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து பேசுவார் அப்படி தொகுப்பாளர் விஜய் என்னை எப்போதுமே குருநாதா அப்படின்னு தான் அழைப்பார் அவர் ரொம்ப திறமையானவர் அவருடன் சேர்ந்து பல நிகழ்ச்சிகளை நான் தொகுத்து வழங்கியிருக்கிறேன் அப்படின்னு பல விஷயங்களை பகிர்ந்துருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தனக்கு உண்டான சரியான வந்து பார்த்தோன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரியாகவே பேசியிருக்காங்க அதோட ரொம்ப இடைவெளி இருந்துச்சு எனக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் அப்படின்றத ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காங்க இப்போ இது ரொம்ப வயலாக பறை வந்துட்டுருக்கு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்